ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிகள் தமிழ். நான் தான் உங்கள் ராகுல் பேசிகிட்ருக்கேன். ஸோ முந்த அனைத்து ஒரு 12 மணி அளவில் பப்ஜியில் பல பேர்த்த போட்டு பொழந்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாபியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யமகா சைட்டுக்குள்ளே போய் நல்லா வண்டிகளை சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண நேரத்தில் என்னுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணேன் கூகுள் க்ரோமில். ஸோ என்ட்ரு பண்ண உடனே கூகுள் வந்து ஒரு பாப்பப் கொடுக்குது, டே பரதேசி பரதேசி, உன்னோட அக்கௌண்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் உன்னோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் எவனோ லீக் பண்ணிட்டான்டா, தயவு செஞ்சு அதை மாற்றி தொலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் பார்த்தா 26 சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ்னுடைய பாஸ்வேர்டு வந்து லீக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேக்ஸிமம் எல்லா சைட்டுக்கும் வந்து என்னுடைய ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுப்பேன். அது தப்பு தான் பட் இருந்தாலும் அந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற நம்பிக்கையில் கொடுத்து வச்சுருந்தேன். அது கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு. எனக்கு கிராக் அக்கௌண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்குது, இந்த பாப்பப் வந்து உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது எதனால் நடந்துச்சு, நீங்கள் எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம், இதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விதவுட் ஃபர்தர் இட்ஸ் கெட்டிங் டு த வீடியோ. வெல்கம் பேக் மக்களே. ஓகே, ஸோ உண்மையாக சொல்லணும், என்ன யாரும் ஹேக் பண்ணலை சரிங்களா. நீ நினைக்கிற மாதிரி பல கம்ப்யூட்டருக்கு பின்னாடி உட்காந்து தக்க தக்க ராகுல் சுந்தரம் ஒப்பாம அவனை தூக்குடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன ஹேக் பண்ணலை. பட் கிராக் பண்ணியிருக்காங்க என்னுடைய அக்கௌண்ட்டை. ஹேக்குக்கும் கிராக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹேக் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க உங்களை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஸ்பேஸுக்குள்ளே வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ட் பர்சனல் டீட்டெயில்ஸை தூக்கிட்டு போகிறது தான் ஹேக். ஸோ கிராக் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குன்னு இல்லாமல் சும்மா ஒரு பொதுவாக வலைய விரித்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட என்னுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை தவிர்த்து வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. வெறும் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மட்டும் வச்சு உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களால நிறையாவே பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதுக்கு பேர் வந்து என்ன அப்படி, இந்த லீக்கு பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போஸ்னால் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மட்டும், இதுக்கு பேர் காம்போ. இந்த காம்போஸ் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் செல்லர்ஸ்லாம் நிறையா பேர் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிராக் அக்கௌண்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்போவை சேல் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க, டார்க் நெட்லேயும் சரி நார்மல் நெட்லேயும். அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இவங்க 1-2 இமெயில் ஐடி பாஸ்வேர்டு சேல் பண்ண மாட்டாங்க, ஒரு மில்லியன் கணக்கில் வந்து இவங்க சேல் பண்ணுவாங்க. ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு வந்து இவங்க சேல் பண்ணுவாங்க. இந்த காம்போஸை மட்டும் வச்சு இவங்களால் இந்த அக்கௌண்ட் செல்லர்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, அவங்களுக்கு இன்னொரு பார்ட் தேவைப்படும், அது பேர் கான்ஃபிக். இந்த கான்ஃபிக்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அண்ட் அதர் வெப்சைட்ஸ், எந்த வெப்சைட்ஸாக வேணா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் அமேசான், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். லாகின் பண்ணுறப்போ நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு செக் நடக்கும். அவங்க டேட்டா பேஸில் இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கரெக்டானதுக்கப்புறம் உங்களை லாகின் பண்ண விடும், தப்புனா இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லும். இந்த ப்ராசஸை, இந்த அல்காரிதமை அப்படியே ஃபேக்காக ஒரு கிரியேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஃபிக். ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு லாகின் மெத்தட் இருக்கும், அதனால் ஒவ்வொரு கான்ஃபிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சைட்டுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு கான்ஃபிக் இருக்கும், ஹாட்ஸ்டார்க்கு ஒரு கான்ஃபிக் இருக்கும், அமேசான் ப்ரைமுக்கும் ஒரு கான்ஃபிக் இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிக்கையும் சேல் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க, நிறைய டார்க் நெட்லேயும் சரி நார்மல் நெட்லேயும் சரி. ஸோ இப்போது காம்போ அண்ட் கான்ஃபிக் கிடச்சாச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு பார்ட் தேவைப்படும், அதுக்கு பேர் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்ஸியை பேசிக்காக சொல்லணுன்னா ஒரு விபிஎன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே இடத்துலேருந்து நிறையா அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு சைட்டுக்குள்ளே லாகின் ஆச்சு அப்படின்னா அந்த சைட்டு வந்து அந்த ஐபி அட்ரஸே பேன் பண்ணிடும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்ஸி. இந்த ப்ராக்ஸி வந்து ஒரு விபிஎன் மாதிரி ஆக்சஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த மூணும் கிடச்சிருச்சு ஒரு கிராக்ட் அக்கௌண்ட் செல்லர்கிட்ட, டெலகிராம்லேயோ ஆர் இன்ஸ்டாகிராம்லேயோ சேல் பண்ணுறவங்ககிட்ட இது வந்து மூணும் கிடச்சிருச்சு, ஒரு காம்போ, ஒரு கான்ஃபிக், ஒரு ப்ராக்ஸி. இப்போ இந்த மூணையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செக்கர் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்கும், அது எல்லாமே இல்லீகல் தான். ஸோ அதில் கொண்டு போய் இந்த மூணையும் என்ட்ரு பண்ணுவாங்க. இது இந்த இந்த செக்கர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காம்போவில் உள்ள ஒரு ஒவ்வொரு இமெயில் ஐடியை அண்ட் பாஸ்வேர்டாக ஒவ்வொன்றா தூக்கி தூக்கி இந்த கான்ஃபிக்ஸ் ஒன்றில் இந்த கான்ஃபிக்கில் என்ட்ரு பண்ணி செக் பண்ணி பார்க்கும் ஒவ்வொரு ப்ராக்ஸி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நான் சொன்னேன், எல்லா சைட்டுக்கும் நான் ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் நான் இதே இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த இமெயில் என் பாஸ்வேர்டை ஒரு காம்போ செல்லர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு செல்லர்கிட்ட வித்துட்டான். அவன் அந்த காம்போவை தூக்கி இப்போ கான்ஃபிக் நெட்ஃப்ளிக்ஸ் கான்ஃபிக்கில் செக் பண்ணுறான், என்னோடய இமெயில் என் பாஸ்வேர்டு வந்து வருது. அதை தூக்கி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கான்ஃபிக்கில் போட்ட உடனே அது வந்து லாகின் ஆகிடும், ஏன்னா அதுதான் கரெக்டான இமெயில் என் பாஸ்வேர்டு. அது வந்து ஒரு ஃப்ளூக் அப்படின்னாலுமே அது ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போது அந்த அக்கௌண்ட் செக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஹிட்டாக மார்க் பண்ணிடும், அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து சக்ஸஸாக லாகின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிக்கு ஒவ்வொரு அந்த 1 மில்லியன் காம்போக்கும் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆன அக்கௌண்ட்ஸை மட்டும் தனியாக பிரித்து வச்சிடும். இப்போ இந்த அக்கௌண்ட் செல்லர் என்ன பண்ணுவான், சூப்பராக வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் தூக்கி ஏதாவது ஒரு பையர்கிட்ட டெலகிராம்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ விற்றுடுவான். அவனுக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கிடைக்கும். 1 மில்லியன் காம்போஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 அக்கௌண்ட்டாவது அவனுக்கு கிராக் ஆகிடும். அதில் 50-50 ரூபான்னு வச்சா கூட 50,000-60,000 வந்து அவன் லாபம் பார்த்துருவான். ஸோ இதுதான் இந்த காம்போஸ்னால கிடைக்கக்கூடிய யூஸ். இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் என்னுடைய நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் கிராக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் இன்னொருத்தன் வாங்கி அவன் லாகின் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு அஃப்கோர்ஸ் ஒரு இமெயில் ஐடி வரும், அன்ஆத்தரைஸ்டு டிவைஸில் இதுக்கு முன்னாடி லாகின் பண்ணாத டிவைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு லாகின் வருது, இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் மெயில் ஐடிக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் வந்துட்டு உடனே போய் பாஸ்வேர்டை மாற்றுவீங்க, இது யார் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒருவேளை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் அவன் பல நாளுக்கு இல்லைன்னா பல மாதத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது தெரியாமல். ஸோ உங்கள் காசில் அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் சைட்டுக்கு ஓகே பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, பட் இதே ஒரு பேங்கிங் சைட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் சைட்டுக்கோ யோசிச்சு பாருங்கள். அவன் போய் லாக் கரெக்டாக எடுத்துட்டான் அப்படின்னா உடனே கொண்டு போய் அவங்கக்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கையும் அவன் அக்கௌண்ட் கூட மாற்றுற சான்ஸ் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த கிராக்ஸ் லீக்ஸ் மூலமா. கிராக் அக்கௌண்ட்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த கிராக் அக்கௌண்ட்ஸ் எதனால் லீக் ஆகுது, நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி கிராக் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணியிருக்கலாம், அது ஏதாவது ஒரு வழியில் லீக் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ஆத்தரைஸ்ட் சைட்ஸ் அன்ப்ரொடெக்டட் சைட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். நிறையா வெப்சைட்ஸில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர்ட் ஐக்கான் இருக்கும், அது வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் அந்த சைட்டு வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேசிக் அஷூரன்ஸ். அது இல்லாத சைட்ஸில் நீங்கள் போய் உங்களுடைய இமெயில் இன் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணிருப்பீங்க, அது மூலியமாக கிராக் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மார்க்கப் சைட்ஸ், இன்ஸ்டாகிராம் மாதிரியே நிறையா சைட்ஸ் வந்து ஃபேக்காக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் போய் தெரியாமல் அந்த மாதிரி சைட்ஸில் உங்களுடைய இமெயில் இன் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் மூலியமாக உங்கள் அக்கௌண்ட் கிராக் ஆகிருக்கும். இந்த கிராக்கான உங்கள் ஒரு 100 அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டையும் தூக்கி ஒன்றா போட்டு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் அக்கௌண்ட்ஸ் கிராக் ஆகுது. ஓகே, இவ்வளோ நேரம் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிராக் ஆகுது, ஹேக்குக்கும் கிராக்குக்கும் என்ன வித்தியாசம், இந்த கிராக்டான அக்கௌண்ட்ஸை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போது எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போடணும். இந்த 1 2 3 4 5 6 இல்லைனா பாஸ்வேர்டே பாஸ்வேர்டுன்னு வைக்கிறது இல்லையா, உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், உங்கள் நாய்க்குட்டி பேர், உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு, இந்த மணிக்கு ஒரு லூசுத்தனமான பாஸ்வேர்டை நீங்கள் வைக்கிறத தவிர்க்கணும். மேபி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்குதுங்க, சரிங்களா. உங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து உங்கள் பேர், நாய்க்குட்டி பேர், உங்கள் கசின் பேர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மூலிமா கெஸ் பண்ணி கூட ஈஸியாக உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வைங்க. அடுத்ததாக ஒவ்வொரு சைட்டுக்கும் வேறு வேறு பாஸ்வேர்ட்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் எல்லா சைட்டுக்கும் உங்களால் பாஸ்வேர்ட் கொடுத்து ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னாலும் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ் எல்லாத்துக்கும் தனியாகவும், உங்களுடைய ஜிமெயில் அந்த மாதிரிக்கு இதுக்கெல்லாம் தனியாகவும், உங்களுடைய பேங்கிங் இம்பார்ட்டண்ட்டான உங்களோட பேங்கிங் சம்மந்தப்பட்ட சைட்ஸுக்கெல்லாம் ஒரு செக்யூர்டான பாஸ்வேர்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இது கிராக் ஆனாலும் ஹேக் ஆனாலும் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு இந்த பாஸ்வேர்ட் சேஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கும் முடிஞ்சவாறு பாஸ்வேர்டை வேறு வேறையாக வைங்க. இது வந்து ஒரு சஜஷன்.
மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்பப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி பாருங்கள், க்ரோம் டேப்ஸில் லாகின் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலில் கூகுள் என்ன தான் இந்த அலர்ட்டை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த பாப்அப் நான் சொன்னேன்ல அது கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாலும், கூகுள் க்ரோம் அளவுக்கு எல்லா ஆப்ஸ்லேயும் வரலை. ஸோ முடிஞ்சவரை அப்பப்போ உங்களுடைய நார்மல் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் எல்லாத்தையும் ஒரே பாஸ்வேர்டு தான் போட்டிருங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அந்த கூகுள் க்ரோமில் லாகின் பண்ணி பாருங்கள். இஃப் அந்த அக்கௌண்ட் வந்து கிராக் ஆகிருந்துச்சு, பப்ளிக் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, டேட்டா ப்ரீச் ஆகிடுச்சுன்னா, கூகுள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும். இது வந்து அப்சொல்யூட்லி ஓகேங்கன்னா, எனக்கு இந்த விஷயத்தில் கூகுள் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணும், நீங்கள் லேப்டாப்பில் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். ஃபோர்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்வேர்டை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், அவங்க பசங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸை நீங்களே யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இது கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் அதுபோக அன்ட்ரஸ்டட் சைட்ஸில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் இமெயிலை லாகின் பண்ணுறதை நீங்கள் தவிருங்க. அப்படி நீங்கள் லாகின் பண்ணியே ஆகணும்னா, ஃபேக் இமெயில் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சு அதை வச்சு லாகின் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்ததாக ஃபிஃப்த் அண்ட் நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம், நிறைய இடங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸில் உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றுங்க. ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ, மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது உங்கள் பாஸ்வேர்டை மாற்றுங்க அப்படின்றத நிறையா பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் சேம் பாஸ்வேர்டே எல்லா வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத நானும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சிக்ஸ்த் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் ஆர் மெயிலை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ யாராவது நீங்கள் அன்ஃபெமிலியர் லொக்கேஷனில் இருந்து உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு ஏதாவது ஒரு சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சைட்டு வந்து உங்களை நோட்டிஃபை பண்ணியே ஆகும். அதை நீங்கள் இமெயிலில் செக் பண்ணிக்கலாம். அது இன்றைக்கி செக் பண்ணல, உடனே செக் பண்ணலனா கூட, அந்த டேயில் இல்லைனா அந்த வீக்கில் செக் பண்ணிட்டா கூட உங்களுக்கு லாசஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் டக்கு டக்குன்னு செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறையா பேர் இதை பண்ணுறதே இல்லை, அதனாலேயே உங்களுக்கு நிறையா பிரச்சனை வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஓகே மக்களே, நிறையா சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸில் அதை மாற்றுங்க, கூகுளில் லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுடைய மெயிலை டக்கு டக்குன்னு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சேஃபர் டிப்ஸ். ஓகேங்களா, இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறங்கிறது ரொம்ப நடக்காத ஒரு விஷயம், பட் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்த அடுத்த நிமிஷமே எனக்கு கூகுள் குரோமில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் 24 hours வந்து லேப்டாப் முன்னாடியே உட்காந்துருக்கிறதுனால எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் உடனே எல்லா பாஸ்வேர்டையும் மாற்றிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி. பட் த சேம் கேனாட் பி செட் டு யூ. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் திப்பிகர் தமிழ். டாடா பை பை. சீ யூ. டேக் கேர். Too young, and I didn't understand that you were the one.